ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி எனக்கு கடலம்மா பேக் போட போகிறேன். அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கும் பிரிய சொன்னமாக இருக்க வேண்டிய இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நாங்கள் இப்போ கடலம்மா பேக்குக்கு உரிய என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி பேக்கை ரெடி பண்ணி தரும் வாங்க. நாங்கள் இப்போ எல்லாம் ரெடி பண்ணி தரும் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதில் ஒன்று தேவையில்லை, எனக்கு ஒரு பாதி போதும். நாங்கள் இதை சீவி எடுத்துக்கொள்வோம் வாங்க. இந்த தோலெல்லாம் சீவி கிளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் தோல் சீவி எடுத்துருக்கேன். இதை நாங்கள் நல்லா கழுவி கொள்ளுவோம். பாருங்கள் கழுவுறேன், நல்லாவே கழுவி. இதை இப்போ நாங்கள் கேரட் துருவலை த்ரூ ஸ்க்ரேப்பில் ஸ்க்ரேப் பண்ணி எடுப்போம். பாருங்கள் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து பாருங்கள், நாங்கள் இதில் சின்னதால் துருவிக்கொள்வோம். பாருங்க ஸ்க்ரேப் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இப்போ நாங்கள் இதில் சாறை வந்து புழிஞ்செடுப்போம். பாருங்க, இது நாங்கள் இப்போ பீட்ரூட்டை ஜூஸ் எல்லாம் எடுப்போம். நீங்கள் எப்போதும் மிக்சியில் போட்டு அரைச்சியும் எடுக்கலாம். நான் சும்மா ஸ்க்ரேப் பண்ணி அதை வடிதட்டில் வடித்தெடுக்கலாம். நீங்கள் இதை இப்போ மிக்சியில் போட்டு எடுத்தீங்கன்னா நிறைய ஜூஸ் வரும். இப்படி எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்திருக்கேன். இதில் இப்போ நாங்கள் கடலை மாவை மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்கள் இப்போ நாங்கள் கடலை மாவை மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்கள், நான் இதெல்லாம் கடலை மாவு 2 கரண்டி எடுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு 2 கரண்டி போதும் இப்போதைக்கு. முகத்துக்கும் போட்டு கழுத்துக்கும் போடுங்க. எந்த பேக் போட்டாலும் முகத்துக்கும் போட்டு கழுத்துக்கும் போட்டே ஆகணும். பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான ஒரு கலரில் வருது பேக். இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பேக் ரெடி. பாருங்கள் இவ்வளோ அழகான ஒரு கலரில் வந்துருக்கு, புட்டிங் மாதிரி இருக்குது. வாங்க இப்போ நாங்கள் பேக்கை போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் பேக் ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அழகான ஒரு கலரில் வந்திருக்கு. இப்போ நாங்கள் பேக்கை போடுவோம். அதுக்கு முன்னாடி பேண்டை போட்டு ஒரு ஃபேஸ் ஒர்க்கா க்ளீன் பண்ணிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாங்கள் பேக்கை போடுவோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபேஸ் நல்லா வரும். கிலோ மேல் 2 நாள் சரி முகத்துக்கு கடலம்மா போட்டு க்ளீன் பண்ணுங்கள். போட்டு பேக் போட்டு வாஷ் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் உங்களோட ஃபேஸில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நல்லா எடுப்படும். கிளம்பையில 2 தரம் சரி கடலம்மா போடுங்க, பேக் போடுங்க. ஃபேஸ் நல்லா க்ளீன் ஆகும். நான் இன்றைக்கி பீட்ரூட் கடலம்மாவோட பீட்ரூட் சேர்த்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எல்லா இடமும் பட்டிருக்கு. எல்லா இடமும் பட்டுற மாதிரி தான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 15 நிமிஷத்தில் நாங்கள் பேக்கை க்ளீன் பண்ணி போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னும் 2 நாளில் நாங்கள் பாவிப்போம். இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் காஞ்சிட்டு கையில் படலை. இப்போ நான் கழுவித்து வரேன், நல்லா கதைக்க முடியலை, நல்லா காஞ்சிட்ருக்கு. கழுவித்து வரேன் பாருங்கள், கழுவித்து வந்திருக்கேன். ஸ்கின்ல நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி பேக்கப் போடுங்க, ஸ்கின் நல்லா ஒயிட்னிங்காக வரும். கிளம்பி 2 தரம் சரி கடலமாக போடுங்க, அதோட பீட்ரூட் ஜூஸும் சேர்த்து போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் அடுத்த டிப்ஸில் சந்திக்கலாம். பாய்.